வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் என்னன்னா அருமையான நொங்கு பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இந்த வெயிலுக்கு வந்து நொங்கு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சியா இருக்கும். இது வந்து சூடாகவும் சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஜில்லனும் சாப்பிடலாம், ரொம்ப அருமையா இருக்கும், ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். கண்டிப்பா நீங்க இது மாதிரியே செஞ்சு பாருங்க. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கால் கப் அளவுக்கு பாசுமதி அரிசி வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பாசுமதி அரிசி இல்லை அப்படின்னா சாதாரண சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம். பாசுமதி அரிசி சேர்த்தோம்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே கொஞ்சம் ஊற்றியிருக்கேன், மொத்தம் ஒரு கப்பு இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றுறேன். இது வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வேக விடணும். இப்போ அரை லிட்டர் பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். கால் லிட்டராக வர அளவுக்கு நல்லா காய்ச்சிருக்கேன். நான் முன்னாடியே காய்ச்சினதுனால இப்போ இந்த அரிசி வந்து நான் வெறும் தண்ணியில் தான் நான் வேக வைக்கிறேன். அப்படி நீங்கள் காய்ச்சாத பால் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் காய்ச்சாத இப்போ தண்ணிக்கு பதிலாக காய்ச்சாத பாலை ஊற்றி பாலில் வந்து அரிசியை வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து காய்ச்சினதுனால வெறும் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த அரிசி வந்து வேகட்டும். இப்போ இது வேகிறதுக்குள்ளே நொங்கு வந்து அரைச்சிக்கலாம். ஒரு நாலு நொங்கு எடுத்திருக்கேன். நாலு நொங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து இது வந்து அரைக்கிறதுக்கும் இது வந்து கடைசியாக அதில் தூவுறதுக்கும் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ரெண்டு நொங்கு எடுத்ததில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக பால் விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது தனியாக இருக்கட்டும். அரிசி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து சேர்க்கணும். இப்போ அரிசி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வேகணும். நொங்கு வந்து அரைச்சி சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா அதிகமாக இருக்கும். சில பேர் வந்து அப்படியே முழுசாக போட்டு பாலில் முழுசாக போட்டுட்டு ஜீனியை போட்டு அப்படியே பாயசம் பண்ணுவாங்க, அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி பண்ணும்போது இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நொங்கோட ஃப்ளேவரு. இப்போ அரிசி வந்து நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சா பாலை சேர்த்துக்கலாம். இது வந்து இது அரிசி வேகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அடிப்பிடிக்கும். இப்போ இது வந்து நல்லா கலந்துடலாம். அப்போக்கப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் முன்னாடியே காய்ச்சி வச்சுருந்ததுனால இது வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து நொங்கு அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் இருந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றுறேன். இப்போ வந்து நல்லா கலந்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும், ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் தேங்காய் பால் வேற ஊற்றணும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கெட்டியாகவே அளவு வந்து வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்புறம் கடைசியில் தேங்காய் பால் ஊற்றையில் ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ அந்த கெட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா கரைய விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி போட்ட நொங்கு வந்து அங்கங்கே கெட்டியாக இருக்கும், அதனால் நல்லா அப்படி கரைச்சி விட்டுக்கலாம் கரண்டியில். இப்போ இதில் 100 கிராமுக்கும் கொஞ்சம் கூட ஜீனி சேர்த்துக்கலாம், அதாவது 3/4 கப் வரும். இப்போ இது கரையில் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், அதனால் தண்ணியோட அளவு வந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டு கவனமாக பாயசம் பண்ணணும், ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் பாதாம் மிக்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து எடுத்திருக்கேன். தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம பவுடர் அப்படியே யூஸ் பண்ணல, கட்டிக்கட்டியாக இருக்கும், அதனால் தண்ணியில் ஊற்றி கரைச்சிட்டு சேர்த்தோம்னா நல்லா அப்படியே மிக்ஸ் ஆயிரும். இது வந்து நல்ல வாசனை கொடுக்கும். இதை வந்து கலந்துடலாம். பாதாம் மிக்ஸ் கிடைக்கலைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டுக்கலாம். பாதாம் மிக்ஸ் சேர்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து ஒரு 2 செகண்டு நல்லா கொதிக்கட்டும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது பால் மட்டும் நம்ம ரெடியாக காய்ச்சி வச்சிட்டோம்னா ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம். ஏன்னா அந்த அரிசி வேகிறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது, நம்ம உடச்சிட்டு சேர்க்குறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்கள் கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ இதில் 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றும்போது கரெக்டாக வரும், ஆறுச்சுனாவும் கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ தேங்காய் பால் சேர்க்கும்போது நல்லா கரெக்டான அளவில் வந்து நம்ம குடிக்கிற அளவுக்கு, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் நல்லா அப்படியே க்ரீமி மாதிரி இருக்கும் கொல கொலன்னு. இது வந்து நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு இருக்கும், அதாவது 150 ml இருக்கும் அளவு. வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த தேங்காய் பால் ஊற்றுமே நல்ல வாசனை வரும். தேங்காய் பால் சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்ச நொங்கு வந்து சேர்த்துக்கலாம். 2 நொங்கு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாம். சாப்பிடையில் நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல ஜெல்லி ஜெல்லி மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிடையில பாயசம் குடிக்கையில் வாயில் கடிபடும் போது நல்ல ஜெல்லி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும்.
செஞ்சு பாருங்க. அந்த வித்தியாசமான நொங்கு பாயசத்தை ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா புடி சாப்பிடாதவங்க கூட அதை சாப்பிடுவாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னா, வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஜில்லுன்னு ஒரு பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நொங்கு பாயசம் இது வந்து நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம்.